ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபினிட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி போடலான்னு பார்க்கலாம். வாங்க, முதல்ல இந்த அளவை எடுத்து பேப்பரில் கட் பண்ணிக்கிட்டோன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். முதல்ல செஸ் ஃபிட் எடுத்துக்கலாம் அளவு. நான் இந்த கோட்லேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துக்கிறேன். இதோட அளவு வந்து 23 வருது. அதை ரெண்டாக மடிச்சிங்கன்னா 11.5 வரும். அதை நம்ம இந்த பேப்பரில் இப்படி அளந்து எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் 11 இருக்கான்னு பார்த்துட்டு மடிச்சுக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் 11.5 வருது. இப்போ இது வந்து பின் பக்கங்கிறதுனால முதல்ல பின் உயரம் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 15.5 இருக்குது. நம்ம ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு 16 எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிக்கிறோம். இதை ஒரு கோடு போட்டுட்டு இதை நம்ம அடுத்தது பின் கழுத்து உயரம் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மேலே விட்டுட்டு அளந்தீங்கன்னா 9 வருது. அதை அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்கலாம். சாதாரணமாக கழுத்தோட அகலம் வந்து ஒரு 2.75 வச்சுக்கலாம். ஒல்லியாக இருந்தாங்கன்னா ஒரு 2.5 வச்சுக்கலாம். ஷோல்டரோட அளவு 5.5. இதே வந்து ஒல்லியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 வச்சுக்கலாம். இப்போ இது வந்து 5.5 வச்சுக்கிறோம். இது 38 சைஸ் ப்ளவுஸ். இது கழுத்தோட அகலம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஆம்கோல் எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டர் அளவிலிருந்து அங்கே மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மடிப்பு அளவுக்கு அளந்தோன்னா 5.5 வருது. இதையும் அப்படியே அளவு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வரைஞ்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் வந்து நான் பெண்டுக்காக நான் எடுத்துக்கிறேன். இதை அப்படியே லைட்டாக வளைவாக வரைஞ்சி விட்டுக்கலாம். கழுத்துலையும் அது மாதிரி ஒரு 1/4 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு வளைவு எடுத்துக்கலாம். இது வந்து பின் பக்கம் மார்க் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு அளவோட முன்பக்கம் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ஆம்கோல் மட்டும் எடுத்துப்போம். அதே 11 இருக்குது. இந்த பேப்பரை மேலே வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் மட்டும் வரைஞ்சிட்டு அதை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கழுத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதே அளவுக்கு முன்கழுத்து வந்து இதில் எழுதிக்கிறேன்.
எப்போவுமே ப்ளவுஸோட ஹூக் இருக்க பக்கம் தான் நம்ம கழுத்தோட அகலம் எடுக்கணும், உயரம் எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச் விட்டு இதில் வந்து ஒரு 6 இருக்குது, அதே 6 நம்ம மேலேருந்து எடுத்துக்கலாம். கழுத்தோட அகலம் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம், அதிலேருந்து ஒரு கோடு போட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம போட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம் வளைவுக்காக. அந்த கோட்லேருந்து ஒரு நூல் அளவுக்கு மேலே அழகாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது முன் உயரம் நம்ம எடுத்துக்க போகிறோம். முன் உயரம் அப்படியே இந்த சென்டரில் வச்சு எடுத்துக்க போகிறோம். அதில் வந்து 12 இருக்குது, 12 மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த லைன்லேருந்து இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் வைக்க போகிறோம். அந்த சைடு ஒரு 1.5 வைக்க போகிறோம். அங்கேருந்து நம்ம வளைஞ்சு கூட வெட்டிக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இதில் தான் நம்ம வந்து பட்டிலாம் இங்கே தான் பிடிக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டி பகுதி ரெடி ஆகிடுச்சு, இது தனியாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஸ்லீவ் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு கிளாத்தை வந்து மடிக்கிறப்ப மடிச்சிருக்கிறது நம்ம பக்கம் வர மாதிரி பார்த்துக்கணும். ஓப்பன் எப்போவுமே நம்மளோட ஆப்போசிட் சைடு வரணும். ஒரு 1 இன்ச் வந்து நம்ம இடம் விட்டுக்கலாம் மடித்து தைக்கிறதுக்காக. சாதா ப்ளவுஸ்னால் 1 இன்ச் விட்டுக்கோங்க, லைனிங் ப்ளவுஸ்னால் 1/2 இன்ச் விட்டால் கூட போதும். கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த தையல் அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதான், மேலே வச்சு அது மாதிரி எண்ட்லையும் மேலே வரைஞ்சிக்கலாம். லைட்டாக அந்த கையை மேலே எடுத்துட்டு அப்படியே எடுத்து போகிற வெட்டிக்கலாம். தச்சு முடிச்சிருக்க ப்ளவுஸை மேலே வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம உள்ளே வளைஞ்சி எடுத்துக்க போகிறோம். அது வந்து முன்கைக்காக, முன்கை மட்டும் கொஞ்சம் உள்ளே வளைஞ்சி எடுத்தால் தான் அங்கே சுருக்கமாக வராமல் இருக்கும். இப்போ நம்ம பேப்பரை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம். அப்படியே வெட்டினாக்க 2 பேப்பரும் வெட்டிடுவோம். ஒரு பார்ட் மட்டும் இப்போ வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் ரெடியாக இருக்குது, பட்டி ரெடியாக இருக்குது, இது முன்பகுதியும் ரெடி ஆகிடுச்சு, இது பின்பக்கம். இப்போ நம்ம பேப்பர் கட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இதையே வச்சு நம்ம துணியில் எப்படி வெட்டி அழகாக தைக்கிறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.